தளபதி அப்படின்னு ரசலால் அழைக்கப்படுவர் தான் நம்ம விஜய் சார். இவர் தமிழகத்துல மட்டும் இல்லாம பரவலான ரசிகர்களை அண்டை மாநிலங்கள்லுமே வச்சிருக்காரு. பீஸ் படத்துக்கு அப்புறம் விஜய் சார் நடிப்புல வாரிசு படம் அண்மையில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை வம்சி படிஃபலி இயக்கியிருக்காரு. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன் பேனர்ல தில்ராஜி மற்றும் ஹாரிஸ் தயாரித்திருந்த இந்த படத்துல நம்ம விஜய் சாருக்கு ஜோடியாக ராஷ்மிகா மந்தானா நடிச்சிருக்காங்க. விஜய் சார், ராஷ்மிகா, பிரபு, சரத்குமார், பிரகாஷ் ராஜ், ஜெயசுதா, ஸ்ரீகாந்த், ஷியாம், யோகி பாபு, சங்கீதா, சம்யுக்தா அப்படின்னு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு அப்படின்னு ரெண்டு மொழிகள்ல உருவான இந்த படம் பாத்தீங்கன்னா தெலுங்குல வர ஜனவரி 14 தான் திரையரங்குகள்ல வெளியாகுதா. வாரிசு படத்தை தொடர்ந்து நம்ம விஜய் சாருடைய அடுத்த 67 படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ஷன் பண்றாரு. இந்த படம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில கோயம்புத்தூர்ல பத்திரிகையாளர்களை சந்தித்து இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தளபதி 67 படம் குறித்த தகவல்களை ஷேர் பண்ணிருக்காரு. படம் இப்போது ரிலீஸ் ஆகிவிட்டது. இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ள தளபதி 67 அப்டேட்டை எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து இனி தளபதி 67 படத்துடைய அப்டேட்டுகள் வெளியாகும் அப்படின்னு லோகேஷ் அவர்கள் சும்மா தெரியான ஸ்பீச் கொடுத்திருக்காரு. இந்த அப்டேட் வெளியானதுமே தளபதி ரசிகர்கள் இந்த விஷயத்தை சோஷியல் மீடியாக்களை கொண்டாடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா இந்த அப்டேட் நம்ம பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆக போதும். அதாவது கருநாளுக்கு ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு யூகிக்கப்பட்டிருக்கு. சரி, ஓகே, படத்துடைய அப்டேட் என்னவாக இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் இப்போதே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கு முன்னாடி கூட இந்த படத்துடைய முதல் அப்டேட் மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.